கன்னடத்தில் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச மஃப்டி படத்தோட தமிழ் ரீமேக்காக உருவாகிற பத்துத்தல படத்தை பார்த்தீங்கன்னா, சில்லுன்னு ஒரு காதல் படத்தை இயக்குன கிருஷ்ணா இயக்கிக்கிட்டு இருக்காரு. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா, கௌதம் கார்த்திக், கலையரசன், பிரியா பவானி சங்கர், டிஜே அருணாச்சலம்லாம் முக்கியமான ஒரு கேரக்டரில் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. பத்துத்தல படத்தில் ஏஜிஆர் அப்படின்ற கேங்ஸ்டராக சிம்பு நடிச்சிட்டு இருப்பதால் அவரோட ரசிகர்களும் மரண வெயிட்டிங்கில் இருக்காங்க. ஏற்கனவே இப்போ தான் வெந்து தணிந்தது காடு படத்தில் முத்து அப்படின்ற கேங்ஸ்டர் ரோலில் அககலம் பண்ணியிருப்பார் நம்ம எஸ்டிஆர். பத்துத்தல படத்துக்கு வந்து ஏஆர் ரஹ்மான் இசையமைச்சிட்டு இருக்கிறதால பெரிய பலமாக பார்க்கப்படுது. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, வெந்து தணிந்தது காடு திரைப்படத்துக்கும் ஏஆர் ரஹ்மான் தான் இசையமைச்சிருந்தார். அந்த படத்தில் இடம்பெற்றிருந்த அனைத்து பாடல்களுமே ரசிகர்களை திருப்திப்படுத்துகிற விதமாக தான் இருந்துச்சு. இந்த படத்தோட ஷூட்டிங் பரபரப்பாக போயிட்டு இருந்த நிலையில் வெந்து தணிந்தது காடு ப்ரொமோஷன் நிகழ்ச்சிக்காக சிம்பு படப்பிடிப்பில் பங்கேற்காமல் இருந்தார். இப்போ மறுபடியும் பத்துத்தல ஷூட்டிங்கை ஆரம்பிச்சிருக்காங்க. நேரத்தில் இருந்து பத்துத்தல படத்தோட ஷூட்டிங்கை கர்நாடக மாநிலம் பெல்லாரியில் ஆரம்பிச்சிருக்காங்க. தொடர்ந்து 30 நாட்கள் ஷூட்டிங் நடக்க இருப்பதாகவும் சொல்லப்படுது. பத்துத்தல திரைப்படம் பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 14 ரிலீஸ் ஆக இருக்க நிலையில் டீசர் வந்து தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக இருக்குது அப்படின்ட்டும் தகவல்கள் வெளியாகி இருக்குது.